டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினரை பிரதமர் நரேந்திர மோடி வரும் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று செங்கோட்டைக்கு அழைத்து பாராட்டு தெரிவிக்க உள்ளார் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் வரும் பதினைந்தாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெறுகின்றன டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை இந்தியாவின் மீராவாய் சானு பிவி சிந்து ஆகியோர் பதக்கங்களை வென்று சாதனை வடைத்துள்ளனர் இதர பிரிவுகளில் இந்திய குழுவினர் உத்வேகத்துடன் கலந்து கொண்டுள்ளனர் இந்திய ஹாக்கி ஆடவரணி ஆடவர் அணி அரையிறுதியில் தோல்வியடைந்தது இதுகுறித்து பிரதமர் மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள கருத்து பதிவில் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் அங்கம் என்பதால் இந்திய ஹாக்கி அணியினர் ஒலிம்பிக் தோல்வி குறித்து கவலைப்படாமல் அடுத்தடுத்த போட்டிகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளாா் இந்நிலையில் டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய குழுவினரை சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் செங்கோட்டையில் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பின்னர் ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகளுடன் நேரடியாக கலந்துரையாடவும் பிரதமர் திட்டமிட்டுள்ளார்